ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மாநில அரசு மற்ற பேங்க் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான தகவல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக வட்டி அதிக ஆபத்தை தருவன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதிகமாக வட்டி கிடைக்கும்ட்டு, அதாவது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக பணம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்பது அது மிகவும் ஆபத்தானதாக முடியலாம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதனால் உஷாராக செயல்பட வேண்டும்ட்டு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதிக வட்டி எப்போதுமே அதிக ஆபத்தானது. அதனால் அவ்வாறு கூறும் அமைப்புகளாகட்டும் நிறுவனங்கள் குறித்து முழுமையாக அறிந்த அப்புறமா எச்சரிக்கையுடன் செயல்படுவது, எச்சரிக்கையுடன் முதலீடு செய்வது அவசியம்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கூறியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஊரடங்கு நீடிப்பு விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரிகள் கூட இன்னைக்கு ஆலோசனை மேற்கொள்ள இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாகவே கொரோனா வைரஸ் வந்து குறைந்து வருது சொல்லலாம். நாளுக்கு நாள் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை குறைந்து வருது. ஆனால் இந்த உருமாறிய ஒமேக்ரான் வைரஸ் வந்து அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருது. இப்போ போட்டிருக்க லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கம்மிங் 15 முடிவடைய போது. மேலும் ஊரடங்கு நீடிப்பு விஷயமா தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த உயரதிகாரிகள் கூட ஆலோசனை மேற்கொள்ள இருக்காரு. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று காலை 10:30 இந்த ஆலோசனை கூட நடைபெற இருக்கு. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. இன்னும் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில விஷயத்துக்களாக மட்டும் சின்ன சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ஸ், இறுதி சடங்கு, இது மாதிரி ஒரு சில விஷயத்துக்களாக மட்டும் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்க வேண்டும்ட்டு கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. மற்றபடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷன் கண்டினியூ ஆகுமா, இல்லை மேலும் கட்டுப்பாடு விதிப்பாங்களா, இல்லை மேலும் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களான்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்வாங்க. இன்று அல்லது நாளைக்குள்ள அடுத்த 15 லாக்டவுன் கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவுலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வழக்கமாகவே பொங்கல் பண்டிகைக்கு வெளியூரில் இருக்க மக்கள்லாம் சொந்த ஊருக்கு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலையும் போதும். அதனால் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் சிறப்பு பேருந்துகள்லாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இயக்குவாங்க. இப்போ அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். பேருந்துகளின் எண்ணிக்கை, சென்னையில் அமைந்திருக்க பேருந்துகள் முன்பதிவு மையங்கள்லாம் விரைவில் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. முன்பதிவு மையங்கள்லேயும் இல்லை TNSTC.in இந்த வெப்சைட்லேயும் முன்பதிவு செய்து கொள்ளலான்ட்டு தமிழக அரசு வந்து அறிவித்திருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பேங்க்லாம் 2 ஸ்ட்ரைக் பண்ண போகிறாங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. பொதுத்துறை வங்கிகள்லாம் தனியார் மயமாக்கத்தை அனுமதிக்கும் வங்கிகள் சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து பேங்க் எம்ப்ளாயீஸ்லாம் அதிகாரிகள்லாம் December 16-17 ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போகிறாங்க. இப்போ 2 பப்ளிக் செக்டர் பேங்கை வந்து தனியார் மயமாக்க தொடர்பாக வங்கிகள் சட்டத்திருத்த மசோதா பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற December 16-17 ஆகிய தேதிகளில் 2 பார்த்தீங்கன்னா வேலைநிறுத்தம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே விஷயமா வாடிக்கையாளருக்கு வங்கிகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. December 16-17 ஆகிய தேதிகளில் வங்கி சேவைகள் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் பணம் எடுக்கிறதாகட்டும் பணம் போடுறதாகட்டும் இதுவும் பல்வேறு வங்கி சேவை பருவத்திலும் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா. அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு வங்கி தொடர்பான சேவைகளை முடித்து கொள்ள வேண்டும்ட்டு அறிவுறுத்தியிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக நான் பார்த்த தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.